ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாஃப்டான டேஸ்டியான மைதாமாவு பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக கையில் பட்டு உடச்சுனையும் இப்படி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், வாயில் வச்சுனையுமே கரையிற மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 500 கிராம், சர்க்கரை 200 கிராம், கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஏலக்காய் 1/3, வெண்ணெய் எடுத்துக்கோங்க, வெண்ணெய் 100 கிராம். இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் ஒரு குண்டாவில் எடுத்துக்கோங்க, அதில் மைதா மாவு, நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரை, மைதாமாவு போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ மைதா மாவுக்கு அப்புறம் சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சது அதையும் ஒன்றா போட்டுக்கோங்க. மைதா மாவு பதிலாக நீங்கள் இப்போ கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நான் மைதா மாவு போட்டு பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பிஞ்சாக ஒரு சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இனிப்பு தூக்கலாக எடுத்து காமிக்கும். நான் வெண்ணெய் போடுறேன், நீங்கள் நெய் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். நான் வெண்ணெய் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் சர்க்கரையோ நெய்யோ வெண்ணெயோ அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் சுடுறப்போ பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கலாம். வெண்ணெயோ நெய்யோ நீங்கள் இந்தளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற இந்த இதில் வரும், ஆனால் இது பத்தாது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், இல்லை குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பால் ஊற்றி கூட பிணைஞ்சிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. ஒரே இதாக நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா பக்குவம் வராது. இப்படி எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கை வச்சிங்கன்னா கொஞ்சம் அமுந்துற மாதிரி இருக்கும். இதுதான் பக்குவம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்படி குண்டால் ஒட்டாது வந்துடணும். இப்போது சப்பாத்தி கட்டை எடுத்து அந்த மாவு உருட்டுறதுல இந்த மாதிரி சின்ன கொஞ்சமாக அந்த மாவை ஒரு ரெண்டாவோ மூணு பகுதியாகவோ பிரித்து வச்சு தேய்ச்சிக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நான் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரியாக கேப் விட்டு விட்டு பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத, ஒரே மாதிரி ஷேப் வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி அந்த மைதாமா பிஸ்கட் ஒரே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும். இப்படி கட் பண்ணி நீங்கள் முதல்லையே நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போது அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கரெக்டானதில் போட்டிங்கன்னா தான் பிரியாது வரும். அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும், கம்மியாக வச்சிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். கரெக்டான சூட்டில் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் உடனே சூடாக பொரிச்சோன்னையுமே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு வந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டான மைதாமா பிஸ்கட் கிடைக்கும். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.